ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துருக்க அப்டேட்ஸ் பற்றி காய்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க, வீடியோஸ் வியூஸ் மட்டும் போய்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க. நேற்று ஒரு அப்டேட்டும் வரல, நம்ம சேனலில் அப்டேட் வச்சு தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நீ அப்டேட்ஸே போடுற, கேம் ப்ளேவே போட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கேம் ப்ளே போடணும்னு எனக்கும் ஆசை தான், பட் இருந்தாலும் ரொம்ப லேக், ஸ்மூத்தில் வச்சு ரெக்கார்ட் பண்ணாலும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது, ஸ்மூத்லேயே லேக் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் வந்துடலாம், எதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ நாய்ஸ் மேக்கர் சம்மனிங் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு ஈவெண்ட்டு. என்னடா பண்டில் இது, கன்றாவே இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போயெல்லாம் ஓகே வந்துட்டு, ஸ்டீரியோ நாய்ஸ் மேக்கர் சம்மனிங். இது என்னென்ன ரேர் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் இருக்கும் தெரியுமா, கலர் அடித்து அப்படியே மாற்றி விட்டோம். இப்போ இந்த ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு, எல்லா ட்ரெஸ்க்கும் கலர் அடித்து ஈவெண்ட்டில் விடுறது. இந்த பாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஈவெண்ட் வந்து தெரியுமா, எந்த ஈவெண்ட்டு தெரில, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டிலாம் ஒரு ஸ்கின் விட்டுருந்தாங்க, அந்த இதெல்லாம் தூக்கி இப்போ விட்டுட்டுருக்கான் லேட்டாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வர வேண்டியது தான், பூயா ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அதில் வர வேண்டியது தூக்கி இப்போ விட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, சேட்டை தானே உனக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்குள்ள இது பார்த்துடலாம், ஸ்பின் ஃபர சான்ஸ் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லக் பேசிஸ் தான், எவ்வளோ லக் இருக்கோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மீன்லேயே கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இதாக இருக்குது. ஓகே, இந்த சிப்பை யூஸ் பண்ணி கொடுத்துருவோம்னா எங்களை யூஸ் கொடுத்துறாடே வந்துட்டு லார்ஜாக இன்க்ரீஸ் ப்ராபபிலிட்டியாக, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைமண்ட்ஸ் செலவாகும். நார்மலாக ஒரு 135 டைமண்ட்ஸ், ஃபைவ் ஸ்பின்னுக்கு 135 டைமண்ட்ஸ்னால், இது சிப்பு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 டைமண்ட்ஸ் ஆக மொத்தம் 185 டைமண்ட்ஸு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னுக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு, ரெஃப்ரெஷ் சிப்பா அடிக்கடி ரெஃப்ரெஷ் வேணால் பண்ணிக்கலாமா ஃப்ரீயா. ஓகேவா, இங்கே ஸ்மால் ஆகிட்டா ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ் லார்ஜ் எதில் வருதுன்னு பார்ப்போம். ஐயோ, எப்படி நம்ம ஈவெண்ட்டு எடுக்க போகிறது இல்லை, சும்மா சுத்த வேண்டியதான். லார்ஜ் இதில் வந்துட்டு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் வந்திருக்கு, இதில் லார்ஜ் வந்துருக்கு. அதேமாதிரி இதில் லார்ஜ் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு, பார்ப்போம் வரலையே என்னடா இப்படி. நல்லவேல இந்த ரெஃப்ரெஷ்க்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் விடாமல் வச்சுருந்தாங்க, டைமண்ட் விட்டுருந்தா சத்தியமாக எவ்வளோ நானும் இவ்வளோ தூரம் பிடிச்சவே மாட்டேன். என்னடா ஸ்மாலு மீடியம் மீடியம்லேயே வருது அந்த இதில், லார்ஜ் விட மாட்டாங்க போலையே. கரீனா பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி தான் ஈவெண்ட் விட்டுருக்கான், என்னதாக இருந்தாலும் அதிலலாம் விட்டுறாதீங்க லார்ஜ். அந்த வந்துட்டு பாருங்கள் அப்பா, இன்க்ரீஸ் ப்ராபபிலிட்டி. ஏய் என்னடா இது, ஸ்பின் ப்ரைஸ் இன்க்ரீஸ் டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 76 தான் இருக்குது, என்னன்னு தெரியலையே, 110 இருந்துச்சு. என்னடா சத்திய சோதனையாக இருக்குது, சரி சும்மா ஸ்பின் பண்ணுவோம் தோன் ரிமைன். ஓ ஸ்பின் 42 பைய ஸ்பின்னா, வேண்டாண்டா சாமி வெளியே வந்துடுவோம், 40 டைமண்டாமே போகண்டாட்டே நீங்களும் ஈவெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எலைட் பாஸ் வந்தாச்சு தலைவர், ப்ரீ ஆர்டர். இது என்னடா இது, ஜோசியகரமே எலைட் பாஸ் விட்டுருக்காண்டே. ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா சர்ஃபோர்டு, இந்த சர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு எலைட் பாஸில் விட்டது மாதிரி தான், அப்படியே காப்பி அடித்து இது மாதிரி மாற்றி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது சர்ஃப் போர்டு, ஓகே நல்லா தான் இருக்குது. மேல் பண்டல் பார்த்துடலாம், இதுதான் ஜோசியகார பண்டல் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். சரி இல்லை இதில் என்ன தான் நல்லாயிருக்குன்னு எனக்கும் தெரில. சூரில் செப்பல் தான் போட்டிருக்கோம் போல். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா பேண்ட்டு தான், சட்டை பின்னாடி என்னென்னமோ தொங்கிட்டு கிடக்கு, ஐயோ தாங்க முடியலடாடி. இங்கே பாருங்க இதெல்லாம் போட்டனால சத்தியமாக விளையாடவே மாட்டேன், கொண்டே பாருங்கள் கொண்டை மட்டும் ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, அது மட்டும் தான் ஒருத்தமே தெரியுது. ஃபீமேல் பண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா தரமாக செய்கிறாங்க எல்லா இதுவும், மேல் பண்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா செய்கிறோன்ட்டு ரொம்ப மோசமாக்கிடுறாங்க. ஃபீமேல் பண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஸ்டோரில் ஒரு பண்டில் இருக்குது தெரியுமா, அதை அப்படியே காப்பி அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த கொண்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, செப்பல் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்குது, செமையாக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு வேறு லெவலு நல்லா இருக்குது. ஓகே 999 போனடா டேய், ப்ரீ ஆர்டர் எலைட் பாஸ் போகிறதுக்கே வழி இல்லை, இல்லை ப்ரீ ஆர்டர் வழியா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு கிளம்ப ஆகும் லைக் பட்டனை போட்டுவிடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே. ஓகே கைஸ், முடிச்சிடலாம், பை.